சின்ன எனக்கெல்லாம் நிறைய துணி துவைக்க வேண்டியது இருக்குமா நானும் லட்சுமி முன்னாடி போறோம் நீ வேணா வசந்தி உமானையும் கூட்டிட்டு பின்னாடி வரையா ஓ அப்படியாக்கா சரி அப்ப நீங்க முன்ன போங்க நான் லட்சுமியும் தூக்கிக்கிட்டு போயிட்டு அவிய ரெண்டரை கூட்டிட்டு வரேன் என்னன்னு சொல்லியா லட்சுமி தூக்கிட்டு போறியா நான் என்ன சின்ன குழந்தையா ரொம்ப தான் பண்ணியா அது என்ன நீயே அக்கா உங்களை லைட்டா கலாய்க்காம விட்டா நாளையே நல்லா இருக்க மாட்டேங்குது ஆ இருக்க இருக்க ராணிக்கா என்ன லட்சுமி இன்னும் கொஞ்ச நேரம் இவங்கள்ட்ட நின்னு பியாசி இருந்தோம் நினைச்சிடுங்க முடிய பிச்சுக்கிட்டு தான் சண்டை போடணும் வாங்க நம்ம போய் துவைப்போம் அவ கூட்டிட்டு வரட்டு சிதவனு நாங்க போற மாதிரி கூட்டிட்டு வரணா ஆ சரிக்கா நீ வா லட்சுமி நான் இனி யாரும் வந்துட்டு போனதா அவர் வந்தோம்னா சொல்லு ஆமாக்கா சொல்லணும் அரவிந்த் வீட்டுல இல்லையோ இல்லக்கா ஆமா அந்த எல்லைக்கு போறதோ ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே போங்க அப்படியே நமக்கு இந்த நாலு முடிய போய் பாத்துக்கிட்டு வருவோம் நான் உங்க ரெண்டு பேரும் தேடி வரலான்னு வந்தேன் நீங்க ரெண்டு பேரும் வந்துட்டீங்களா ஆமா ரெண்டு பேரும் சண்டை போட்டோ பேச மாட்டோம் சொல்லிட்டு தெரிஞ்சு இப்ப தங்கச்சி அக்காலும் ஜோடியா வந்துருக்கு ரேவதி வந்துருக்கா ஆமா சின்ன பொண்ணு ரேவதி வந்துட்டா இல்லன்னா நான் ஏன் எல்லார்டையும் பேச போறேன் சொல்லு எனக்கு என்ன தலையெழுத்தா இல்ல அப்ப உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கணும் அப்ப உனக்கு என்கிட்ட பேச தலையெழுத்தானா இப்படி சொல்லியா ஏதோ என் மன குமரல சொன்னேக்கா நீங்க சும்மா இருங்க இப்ப அவளை எப்படி போக வைக்கிறது என்ன சின்ன பொண்ணு பண்ண சும்மா வந்து தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கியா இப்ப வேற மாமியார் கிட்ட சண்டை போட்டுட்டு வந்தாலும் காரணம் இல்லாத சல்லி பைசாக்கி பிரோஜனம் இல்லாம சண்டை போட்டு வந்திருக்கியா என்னத்த பண்ண சரி அதெல்லாம் ரெண்டாவது யோசிக்கலாம் வாங்க இப்ப அழகா ஆத்துல போய் இலைப்பாறிக்கிட்டு வருவோம் வாங்க ஆத்துக்கா குளிச்சப்படா ஆமாக்கா ஆல்ரெடி ராணி அக்கா லட்சுமி அக்கெல்லாம் பெய்யாச்சு உங்க ரெண்டு வரையும் கூப்பிட வரலான்னு தான் நான் இருந்தேன் வாங்க ஆத்துல குளிச்சுக்கிட்டே யோசிப்போம் இடவ அப்ப ஒரு ஐடியா குளிச்சுக்கிட்டு வந்து பாக்கலாம் அவளுக்கு கதைய வா நான் அந்த வீட்டுக்கே போவலப்பா எனக்கு அவ இருக்கிறது வரைக்கும் அங்க போறதுக்கே பிடிக்கல ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கியா ஒரு வேலையும் இல்லனா பக்கத்துல இருக்க தண்ணிய எடுத்து தாணி கூட என்ன வேலை வாங்கிய சின்ன பொண்ணாவா எல்லாத்துக்கும் சேர்த்து அவளுக்கு முடிவு கட்டிடலாம் நீ வருத்தப்படாதவுமா வா இப்ப குளிக்க போலாம் இழுவ அந்த பஞ்சாயத்து ரெண்டாவது அங்க ஒரு பஞ்சாயத்தை பாரு

காரையில கிளம்பி போன மாதிரி இருந்துச்சு ஆமா கீதா அது வேற பெரிய கதை என் தங்கச்சி வேற ஊர்ல இருந்து வந்திருக்கா எப்படியும் ஊமாலுக்கு அவளுக்கு சண்டை நடக்க எதுக்கு நம்ம பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டு அத காலைல நான் களம்பிட்ட டப்பாவி உனக்கு சீக்கிரsameல முடிச்சு தரணும்னு சொல்லிக்கிட்டு கையில சூடுกีடு வாங்கி உன்னை ஆபீஸ்ல அனுப்பி வச்சா நீ சும்மா கிளம்புனியா சரி ஆபீஸ்க்கு புரிஞ்சிட்டு ஊரு சுத்த போல ஏன் சீக்கிரமா வந்துட்ட மதியம் ஆக போகுது இல்லையா தங்கச்சி சாப்பிட்டாலா எடுத்தாலும் தெரியல சும்மா அப்படியே உமால பாத்துக்கிட்டு தங்கச்சிட்டையும் கேட்டுட்டு போலான்னு வந்தேன் ஓ அப்படியா ஆமா செல்வா என் ஹஸ்பண்டுக்கு வேலை கேட்க சொன்னா கேட்டியா ஆ கேட்டிருக்கேன் கீதா நெக்ஸ்ட் மந்த் ரெடி ஆயிரும் சொல்லிருக்காங்க அப்படியே எனக்கும் ஏதாவது வாங்கி கூட வீட்டுல இருந்து போர் அடிக்குது அப்படியே காலையில மறுபடியும் சேர்ந்து ஆபீஸ்க்கு போயிட்டு வீட்டுக்கு வரலாம் இல்லையா ஓஹோ

இதுல இங்கிலி பீஸ் வேற இங்கிலி பீஸ் வர்ற என்ன கீதா என்னாச்சு செல்வா அஹ் செல்வா என்ன கீதா சொல்லு அவ எப்படி சொல்லுவ உமா உமாவேதான் என்ன ஆஃபீஸுக்கு போறேன்னு சொல்லிட்டு இந்த பக்கா அது அந்த ஆஃபீஸ்க்கு தான் போனேன் ஒரு ஃபைல மறந்துச்சிட்டு எடுக்கலாம்னு வந்தேன் அந்த குட்டella வெளியே வந்து ரொம்ப நேரம் ஆகுது. வா, வீட்டுக்கு வா. அது வந்து உமா. வீட்டுக்கு வா. பாடா, நம்ம மேல கை கால் நீட்டல. செல்வா படியே முடிச்சிட்ட. தப்பிச்சோம். ஏண்டி, நீ எல்லாம் தடவை சொன்னாலும் திருந்தவே மாட்டீங்க. உன்னை அங்கேயே பைக்ட. செல்வோ, செல்வோ. இதா நீ செல்லリーமா. என்னது?

பக்குவா விடாதுங்கக்கா சும்மா தான் சொன்னேன் பேசாம அமைதியா இருங்கன்னு சொல்றதான் அப்படி சொன்னேன் எப்பா வர வர இந்த லட்சு கிட்ட என்ன பேசினாலும் உடனே சண்டை தான் மாறுது லட்சுமிங்கிற என் அழகான பேர சுருக்கி 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 லட்சுன்னு வச்சாச்சு இனி லே லேன்னா கூப்பிடுது அழுவ நான் உங்ககிட்ட பேசல அமைதியா இருங்க ராணிக்கா நேத்தி சின்ன மீன் குழம்பு செமையா இருந்து என்ன லக்க போட்டுச்சிய தெரிஞ்சா மட்டும் இவ கறி வச்சிருவா ஆளை பேரு எப்பவும் வாசில தான் வாங்கி தின்னுட்டு இருக்கியா இதுல வியாற

யாராவது பாத்தீங்களா வா கரத்த கோலையை கரைஞ்சிட்டு எங்க கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்க இல்ல இதுல இருக்கீங்களே பாத்தீங்களான்னு கேட்டேன் காலையில இருந்தே தேடுறேன் காணவில காலையில இருந்தே தேடி வந்த கண்ணாடி கலத்தி போட்டுட்டு தேட வேண்டியதானே இப்ப எதை பார்த்தாலும் கருப்பா தெரியும் சரி நானே பாத்துக்கிறேன் என்னாச்சு மாக்கீதா கண்ணாடி எல்லாம் புதுசா போட்டிருக்கிய ஒண்ணு இல்லக்கா கண்ணுல டஸ்ட் பட்டுட்டு அதான் கண்ணு கண்ணாடி போட்டிருக்கேன் ஓ சரிமா சரி கோழி வேற எங்க புஷன் தெரியலே

ஏதோ நம்மளா பிடிச்சோம் அவன் அப்படிதானே அவளுக்கு வீட்டில் வழக்க மரம் காணலனாலே வீட சுத்தூர்ட்ட கேப்பாயா வழக்க மரம் காணல பாத்தியானி இது கோழி கேட்காமல இருப்பா ஆமா அது உள்ளது தாக்கா சின்ன பொண்ணு எங்க தூரமா இவ்வளோ ஸ்பீடா போறா ஒரு இடம் போகல ஒன்னே நாலு முடியும் காணல இல்லையா பாக்கலண்ட உமா வந்தோம் என்ன வெளியே காணல ஆமா அது பெரிய கதை சின்ன பொண்ணு

அந்த கண்ணை சிமிட்டி சிமிட்டி தானே இவங்கிட்ட பேசிச்சிருச்சியா அதான் கண்ணனை வண்டி விட்டுட்டேன் ஓஹோ அதனால தான் மேடம் கூலிங் கிளாஸ் உட தெரியும்ளோ ஆமா சும்மா விட்டுருவேன்னு நினச்சா நினைச்சா நான் சரியா கொடுத்துட்டேன் இல்லையா பிடில்ல என்ன பாட்டி அது இந்த பார்வதி அவளுக்கு மைன் ஏறி யாராவது இங்கே இருக்கியாலாமே அவளோ இப்போ யார் எங்கள் தெரியுமா இப்படி மொட்டையா கேட்டா நான் என்னத்த சொல்ல ஏன் இங்க பாரு உனக்கு தெரியுமா தெரியாதான்னு மட்டும் சொல்லு அதுக்காக என்ன மொட்டை கிட்டேன்னு சொல்ற யார வச்சிருக்காத தெரியுமா ஐயோ பாட்டி நான் உங்களை சொல்லல இது மொட்டையா அட்ரஸ் கேட்டா எப்படி சொல்ல முடியும்னு சொன்னேன் எங்களுக்கு எப்படி தெரியும் அதான் இங்க ஒருத்தர் லட்சுமியா வீடு லட்சுமிக்கு வீடுங்களை வீடா நீங்க யாரு நான் பார்வதிக்கு பக்கத்துக்கு அரீமா கொஞ்சம் அந்த லட்சுமியை பார்த்து பேசணும் எங்க இருக்கியா யார் இருக்கா சொல்ல முடியுமா லட்சுமியக்காளிட்ட பேசணுமா அதுக்கு பஸ் ஏறி வந்திருக்கு என்ன அவ்வளவு முக்கியமான விஷயமா அது வேற ஒண்ணும் இல்லம்மா அந்த பார்வதிக்கும் உங்களுக்கு இப்ப ஒரு பையனை பாத்து வச்சிருக்கு பாத்துக்க அந்த பையன் ரொம்ப வசதியா ஆனா அந்த குட்டி யாரு கூடயோ பைக்ல சுத்தியத ஒரு நாள் நான் பார்த்தேன் அதான் இவங்கள்ட்ட சொல்லி பார்வதிட்ட விளக்கலான்னு வந்தேன் அட கிளவி ஒரு சம்பந்தத்தை விளக்குறதுக்கு பஸ் ஏறி வந்திருக்கியா நீ ஏய் என்ன என்னத்த வார்த்தை விடியா என்ன பொண்ணு ஆறுமா யாரு எவருன்னு தெரியாம நமக்கிட்டே வந்து ஐடியா கேக்கிற பாரு சும்மா இரு கிளவியை சுத்த விடுவோம் ம் ஆமா ஆமா ஓகே ஓகே ஏ அட்ரஸ் தெரியுமா வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா தெரியாதா அத மட்டும் சொல்லு வேற இல்லாத போல அத கதை உனக்கு எதுக்கு ஐய நீங்க லட்சுமியா கலை விட கேட்டீங்களா ஐயே நீங்க ரெண்டு ஸ்டாப் தாண்டி இல்ல இறங்கி இருக்கறியே ரெண்டு ஸ்டாப் தாண்டி இறங்கிட்டேனா இல்ல இந்த ஸ்டாப் தான் கரெக்ட்டா சொன்னாவே ஸ்டாப் கப்பியாரு வேறதா நீங்க தெரியாம இறங்கிட்டியே மறுபடியும் பஸ்ல போனா அங்க போக முடியாது நடந்தே போங்க அப்பதான் லட்சுமி அங்க வீடு வரும் ஓ அப்படியா இந்த ஊரு புதுசு எனக்கு எப்படி போன எடுக்கணும்னு தெரியாதே அது ரொம்ப ஈஸி நேர போங்க முதல்ல ஒரு வலது கை பக்கம் திரும்புங்க திரும்பிட்டு நேரா போயிட்டு இருக்கும்போது இடது கை பக்கம் உடனே திரும்பணும் இடது கை பக்கத்தை விட்டுட்டீங்கன்னு நினைச்சிருங்க மறுபடியும் ரூட்ட தப்பாயிரும் ஏ எனக்கு புரியலமா வந்து சொல்லி தந்து காட்டி தர முடியுமா எங்களுக்கு அர்ஜென்டா ஒரு வேலை இருக்கு நீங்க போங்க எதுனாலும் பக்கத்துல கேளுங்க சரியா எப்படி கேக்கணுமா லட்சுமி ரைஸ் மில் எங்க இருக்குன்னு கேளுங்க ஈஸியா வழி சொல்லி தருவாவ ஓ ரைஸ் மில் எல்லாம் வச்சிருக்காளோ சரி சரி போறேன் போறேன் ரைஸ் மில் எல்லாம் வச்சதக்கற பெரிய பணக்காரியாதான் போல இருக்காளோளே வா அப்படியே போவா ரைஸ் மில் பக்கத்துல ஒரு கிணறு கிடக்கு உள்ள குதிச்சிரு அப்படியே போயிரு என்ன சின்ன பொண்ணு ஏட்டவ தூரத்தை சொல்லி விட்டுட்டா இன்ன என்ன உமா இப்பதான் அந்த பிள்ளைக்கு வந்து சம்பந்தம் ரெடியா இருக்குன்னு ரிஷ்மிக்கா கொஞ்சம் நிம்மதியா இருக்கேவ அதை கெடுத்துடகு பஸ் ஏறி வந்திருக்கியா பாரு ஆமாமா இவளை எல்லாம் சும்மாவே விடக்கூடாது சின்ன பொண்ணு நீ பண்ணனது தான் கரெக்ட் வாவுமா நாலு முடிய போய் பார்த்துட்டு பின்னவா ஏதாவது பேசி எடுத்து ரேவதி அவ தலையில தள்ளுவோம் வா செய்யதெல்லாம் செஞ்சிட்டு ரொம்ப திமிரா வேறன்னு இருக்கிறியா இன்னைக்கு ஆவட்டுட்டி அம்மா வரட்டு அன்னைக்கு என்ன பண்ணி அனுப்பாரு ஆஹா ஒரு பிரச்சனை வந்தா தான் மாத்தி பேசாத ஏதோ நான் மட்டும் தான் தப்பு பண்ண மாதிரி பேசியா நீ பண்ணலையோ அம்மா கிளம்புற முன்னாடியே படிச்சு படிச்சு சொல்லிட்டு தானட்டி மழை வர முன்னாடி துணியெல்லாம் பறக்கி மடிச்சு வைங்க நீ தான் டிவி பார்த்துட்டு இருந்தா நான் தான் டிவி பாத்துட்டு இல்லையா நீ எதுக்கு என் வாயே பார்த்துட்டு இருந்தா மழை பறக்க தெரியாதா சும்மா எனக்கு என்ன சொல்லிட்டு இருக்க நீ எனக்கு தெரியாதுப்பா அம்மா வந்தோடனே என்ன அடிச்சாலும் நான் சொல்லுவேன் நீ தான் டிவில சவுண்ட் போட்டு வச்சிருந்தா எனக்கு மழை பெஞ்சது கேட்கல நீ எல்லாத்தையும் என்னாலும் அடிவாங்க முடியாது உனக்கு மூஞ்ச பார்த்தா இப்பவே தெரியுது உனக்கு நல்ல பயம் கொடுத்துட்டு அம்மா வந்து அடிப்பாவனே அதுக்குதான் நீ துணைக்கி என் பேரையும் இழுத்து விடலான்னு பாக்குறியா பாத்துக்கலாம் அம்மா அம்ம என்கிட்ட மட்டும் சொல்லிட்டு போவர ரெண்டு பேர்கிட்டே தான் சொல்லிட்டு போனவ நான் மட்டும் எதுக்கு பயப்படணும் நான் தான் இருக்கேன் ஆ நல்லா கூலு உன் கூலு முகத்திலேயே நல்லா காட்டி கொடுக்குதுட்டி இரு இரு வரட்டு வரட்டு பாத்துக்கலாம் என்ன நான் பெத்த தங்கங்க ரெண்டும் ஒரே ரூம்ல இருக்குது ஆனா ஒவ்வொரு மூலையிலயே இருக்குது

சரி இது கரண்டர் முஞ்சுத்துக்கிட்டு இருந்தியே என்னமா துணியை எடுக்கல பறக்க மறந்துட்டோம் சொன்னா அடிப்பிய மழையில வேற நினைஞ்சிருக்கு ஒண்ணு சொல்லாம சிரிக்கிறிய அதானேம்மா நாங்க நீங்க அடிப்பீங்களோ நினைச்சுக்கிட்டு பயந்துகிட்டு இருந்தோம் அதனாலதான் மக்கா ஒருத்தர் மேல ஒருத்தர் மாத்தி மாத்தி பழைய போட்டுட்டு இருந்தியாலும் ஆமாம் அடி கிடைச்சா சமமா கிடைக்கட்டுதான் நீங்க சொல்லுங்க நீங்க ஏன் ஒண்ணும் சொல்லல என்னத்த சொல்ல மக்களே எனக்கு பழகி போச்சு புத்தி உள்ள மாடல்கிட்ட ஒரு டைம் சொன்னா புரிஞ்சுக்கான் நீங்கள் ரெண்டு தான் புத்தி கெட்ட மாடாச்சு உங்ககிட்ட என்னத்த சொல்லதுக்கு அதான் நான் என்ன மாற்றிக்கிட்டேன் அம்மா என்னம்மா சொல்றிய பாத்தியா சூறு சொர நோல பிள்ளைக்கிட்ட கூவா வந்திருக்கேன் நீங்க ரெண்டா சிரிக்கிறிய உங்களுக்கு எல்லாம் புத்தி சுவாதனையுமே கிடையாதுன்னு எனக்கு தெரியும் சரி போவாங்க ரெண்டு வரும் இனியாவது ஈரமான துணிய வீட்டுல அசா கட்டிருக்கீங்களா அதுல காய போடு காஞ்சி கடை கட்டு வெளியே ஒரே மழை

என் வீட்டில் ரெண்டுமே கோம்பையாக போயிட்டு என்னத்த பண்ணதுக்கு இதில் வேற ஒருத்தி மாற்றி ஒருத்தி அவா தான் தப்பு பண்ணா இவா தான் தப்பு பண்ணான்னு குறை வேற எம்மா ராணியத்தை வீட்டுக்கு பண்ணிய இல்லை மக்களே இன்னும் வெளியே இதில் தான் வந்து பேசிக்கிட்டு இருந்தோம் மழை பெஞ்சா அந்த அளவு ஓடி வந்தேன் எம்மா புஷ்பா ஆண்டியும் ஃபாத்திமா ஆண்டியும் காசு கொடுத்தாவ பாலுக்குள்ளது அதில் புஷ்பா ஆண்டி மட்டும் இன்னும் இருநூத்தி ஐம்பது ரூபா பேலன்ஸ் தர வேண்டியது இருக்கு சரியாமா ஆ சரிமாக்கா நோட்டில் எழுதி வச்சியா

வேண்டாம் ஏன் பூமாரி என்னாச்சு இந்த மாதிரி கோவத்துல இருக்கா எட்டி போட்டி அண்ணி சொல்லி தரேன் தானே சொல்லியா அப்புறம் போய் எடுத்துட்டோம் போ அப்போ அதான் கேட்டு எழுதியாச்சுன்னு சொல்லி இல்லையா சும்மா இருங்க நான் சும்மா இருந்தாலும் என்ன சும்மாவே எடுக்கப்பட மாட்டாவே மக்களே அது வேற ஏதோ கோவத்துல சொல்லிட்டு போதுமா நீ ஒண்ணு நினைச்சாத பரவாயில்லத்த ஒண்ணும் இல்ல சரிம்மா வா நான் காப்பி போட்டு குடிப்பேன் வா 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 நான் அப்புறமா குடிச்சுக்கிறேன் தான் சே இந்த பூமாரி குட்டி வேற இப்படி மூஞ்சல் எடுத்து இருந்த மாதிரி பேசிட்டு போயிட்டு பா வந்த என்னவோமா என்ன ஆச்சு வந்து நேரத்துலேருந்து பார்த்துக்கேன் மூஞ்சி ஒரு மாதிரி தூக்கி வச்சுட்ருக்கியா ஏன் சிறுவானன் கூட சண்டையே போட்டான் அவன் கூட சண்டை போட்டாலா நான் மூஞ்சி தூக்கியே வைக்க மாட்டேன் சின்ன பொண்ணு என் வீட்டில் இருக்கவன நான் சமாளிச்சிருவேன் ஆனால் அவன் கூட பிறந்ததை தான் சமாளிக்க முடியல ஏவம்மா என்ன ஆச்சு அப்படி என்ன பண்ணுவன் மைஞர் அவ என்ன எல்லாம் அவ தான் பண்ணிக்கிட்டு கொஞ்ச நஞ்ச கொடுமையா படுத்தியா என்ன என்ன பண்ண அனுபவிக்க வேண்டியதா இருக்கு நீ மெதுவா நாலு தள்ளி தள்ளிவிட வேண்டியதானே நீ ஏன் வச்சுக்கிட்டு இருக்கியா போவே மாட்டேங்கியா சின்ன பொண்ணு ஏன் உயிரை எடுக்கதான் வந்து கிடைக்கியாலு தெரியல பாத்துக்க இன்னைக்கு காலையில டீ கேட்டா சின்ன பொண்ணு நானும் பிள்ளையும் பல்லோடத்துக்கு கிளம்பிட்டு இந்த அவசரத்தில் இவ கேட்டுட்டாளே நீ டீய வச்சு கொடுத்ததுக்கு கிட்ட கொண்டு போன சொல்லியா அண்ணி அண்ணி சோரி நான் உங்ககிட்ட தெரியாமல் டீ கேட்டுட்டேன் எனக்கு காஃபி தான் ரொம்ப பிடிக்கும் இப்படின்னு சொல்லியா சின்ன பொண்ணு எனக்கு எவ்வளவு கோவம் வரான் சே இப்படி எல்லாமா பண்ணியா அந்த கொண்டு போய் டீ அவ்வளவு மூஞ்சிலே ஊத்த வேண்டியதானே உமா நீ எதுக்கு திரும்ப கொண்டு வந்தா வந்த ஆத்திரத்துக்கு அப்படிதான் வந்துச்சு சரி என் வீட்டுல உள்ளவனா ரெண்டு நாளா வீட்டுல இல்லையா கிடைக்கும் அவன் முன்ன வச்சு என் ஊத்துவனும் சொல்லிட்டுதான் அமைதியா போயிட்டேன் இவ எப்படியாவது நாலு முடிக வீட்டுக்கு போயிட்டானா நான் கொஞ்சம் ஃப்ரீயா ஆயிருவேன் சின்ன பொண்ணு உனக்கு உன் மாமியாரால பிரச்சனை எனக்கு என் மை பிரச்சனை என்ன பண்ண இதுல வேற சின்ன பொண்ணு அவ வீட்டுக்கு பேருந்தால பச்சை தண்ணி கூட வீட்டுல தந்தா இல்ல ஹோட்டல்ல முதல் நாள் எங்களையே பில்லு கட்ட வச்சிட்டா அப்படி போட்டவா இன்னைக்கு என் வீட்டுல வந்து காலை நீட்டி போட்டுட்டு இருந்தது நீ நீட்டி போட்டுட்டு என்ன சொல்லணும் எனக்கு தெரியலையே உமா உன் கஷ்டம் எனக்கு புரியுது

இன்னைக்கு நாலு முடிக்க வீட்டுக்கு ரேவதி போனா அங்கேயே தங்கிடுவா நான் தப்பிச்சேன் நல்ல மனசே கொஞ்சம் ஒல்லியாரிக்காரு மற்றபடி தங்கமான மனசு யாத்தானுக்கு சரி போதும் வா போய் நாலு முடி என்ன படுத்து பாக்கலாம் வா 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 உடனே போய் பாத்துருவோம் நாலு முடி என்ன பண்ணு நீ எப்படியோ வந்தவா நம்ம வீட்டுக்கு வராம விட நமக்கு கொள்ளலாம் ஜாலியா நடந்துட்டு தெரியும் இங்க வந்துருந்தானா இப்ப இருக்கணும் தப்பிச்சண்ட சாமி கரைய தின்னதுல இருந்தே தொண்டைக்குள்ளேயே நிக்குது சரியான கோழிப்பா எவ்வளவு இருந்துச்சு மீதி இருக்கிறத நாளைக்கு காலையில இட்லி அவுச்சி சிக்கன் குழம்பு வச்சு சாப்பிட வேண்டியதான் யாரு வீட்டு கோழியோ ஹம் எவ்வளவுமே தேடி வரல ஒருவேளை பக்கத்து ஊரில் ஏதாவது பறந்து வந்துருக்குமா இருக்கான் சரி சரி எதுவாக இருந்தா என்ன எவிடன்ஸ் எல்லாம் இல்லையா ம் என்ன இவ்வளோ ரெண்டு அரை சேர்ந்து வர அளவு கையில் ஒன்றும் வாசனை வரல ம் இவ்வளோ வீட்டுக்குள்ளேயே விடக்கூடாது விட்டா கண்டிப்பாக கண்டுபிடிச்சிட்டு வாழ்வேன் வெளியே வச்சே பேசி அனுப்பிட வேண்டியதுதான் என்ன சின்ன பொண்ணு நம்ம வரதை பார்த்துக்கிட்ட திரும்பி நிற்கியா பாரு எவ்வளோ கொழுப்பு இருக்கணும் நீ ஏய் சின்ன பொண்ணு வா 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 அப்போ நாங்க தூரத்துல இருந்து வந்ததை நீங்க பாக்கல ஆத்த பேசிருக்க மாட்டேன் நிஜமா பாக்கல உண்மையை சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறிய வாங்க வாங்க ஏதோ விருந்து வந்த மாதிரி இவ்வளவு சந்தோஷமா வாங்க வாங்க சொல்றிய என்ன ரொம்ப சமையலோ சமையல நான் என்ன ஒண்ணுமே பண்ணல இப்பதான் உங்க அத்தா வந்து மீன் வாங்கிட்டு வரத்துட்டு போனாவ வரட்டுன்னு இருக்கேன் சொல்ல மறந்துட்டேன் அத்தா இன்னைக்கு எல்லாருக்கும் சேர்த்து இங்கேயே சமைக்கலான்னு சொல்லிட்டாவ சமைச்சிருங்க எது இங்க சேர்த்து சமைக்கலன்னு சொன்னவளா யாரை கிட்ட சொன்னவ அதெல்லாம் முடியாது நீ அங்க தனியா சமையல் பண்ணு ரேவதி வேற வந்திருக்கா இல்லையா ரேவதி தான் வர போற அக்கா இப்ப போகும்போதான் என் கிட்டயே சொல்லிட்டு போனவ உமா சமைக்காத மதியம் சாப்பாட்டு வந்துரு நீ கிருக்கு மனசை கூட இருந்தே என் தான் வந்துருக்கேன் சே இவ்வளவு வேற அங்க போய் கூட்டிட்டு வந்திருக்கேன் அது வந்து என்ன ஏப்பையிலும் பலமா வருது சாப்பாடு ரொம்ப வெட்டிருக்கு போல இருக்கு

எனக்கெல்லாம் தெரியாது சரி வாங்க கொஞ்ச நேரம் உள்ள வந்து பேசும் வெயில இருக்கு என்னடா சொல்லியா வெயில இருக்கா காலையில இருந்து இவ்வளவு மழை பெஞ்சிருக்கு வெயில இருக்கா இதுல நிப்போம் தான் அழகா இருக்கு எக்கா ஈர மாதிரியா இருக்கு உள்ளயாவது போய் இருப்போம் ஆமா உள்ள சும்மா இதுல இருந்தா கொஞ்சம் இயற்கை காத்து வாங்குற மாதிரி இருக்கும் கொஞ்சம் மூஞ்ச பார்த்து பேசுன மாதிரி இருக்கும் உள்ள போனா என்னத்த டிவியை தான் பாக்க தோணும் இங்க இருங்க அதுல வேற ஃபேன் காத்து உம் உமா ஏதோ தப்பா இருக்கு ம் எனக்கு அதுதான் தோணுது கண்டிப்பா என்னனா என்ன கீதா இந்த பக்கம் கூலி கிடைக்கவே இல்லை சின்ன பொண்ணு எங்களுமோ தேடி போத்த கிடைக்கவே இல்லை கடவுளி கருத்த கோழி இவ்வளவு கதா உம் அத யாரு தின்னும் தெரிஞ்சா கொன்னே போட்டா

கண்டிப்பா சொல்றேன் என் கோழி எடுத்து கை ஒடிஞ்சு தான் போகும் வேணா பாருங்க ஏ சும்மாரு அவசப்பட்ட சொல்லாத நான் எங்கேயாவது கோழியை பாத்தானே சொல்லி நீ ஆளா அதை வீட்டுக்கு போ போ கோழி எடுத்தது யாருனே தெரியல என்ன சின்ன பொண்ணு ரொம்ப சாபம் தான் குடுக்கறிய எடுத்தவி என்ன ஆத்திரத்துக்கு எடுத்தாலும் யாருக்கு தெரியும் எடுத்தவி எந்த ஆத்திரத்துக்கு எடுக்கல ஒண்ணுங்க எடுக்கல ஒழுங்காக்கு சொல்லுங்க குழம்பு எங்க இருக்கு குழம்பா அது என்ன கேக்கியா என்ன ஒண்ணு தெரியாது ஒழுங்கு மரியாதையை சொல்லுங்க இல்லைனா கீதாகிட்ட சொல்லி கொடுத்து மறுபடி உங்களுக்கு கை கால் ஒட்டிஞ்சு போற மாதிரி ஏதாவது பண்ணிடுவா பார்த்துக்கிடுங்க இவ்வளோ வேற இப்படி பயன் கட்டியாலே குழம்பெல்லாம் தீந்து போச்சு கொஞ்சம் போல வெட்டினதுல கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கேன் நாளைக்கு காலைல கறி வச்சு தாரேன் அப்ப நாளை காலையில பூரியும் சிக்கன் குழம்பும் ரெடி பண்ணி வைங்க வந்துடும் எனக்கு தான் ரெடி பண்ணி வைங்க வாரம் வா சின்ன பொண்ணு போலாம் நாளைக்கும் சாப்பாடு ரெடி பண்ணியாச்சு இல்லையா வா ச்ச எப்படி தான் கண்டுபிடிப்பாடலாமா கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டா உள்ளவர் நீ அந்த குழம்புலையும் இவ்வளோ பாதி பங்கு ச்சே ச என்ன புஷ்பா இன்னைக்கு தான் ஆச்சரியமா இருக்கு இல்லைன்னா சந்தையெங்கேயாவது போகணுன்னா எடுக்கண்ணா நீ சீதா வந்தானே சேர்ந்து போவிய இன்னைக்கு என்ன என்ன கூப்பிட்ருக்கிய ஏன் அவ கூட தான் போவேன்னு அப்படி இல்லக்கா போனால் வரையான்னு கேட்டால் அவள் வருவா இல்லைனா நானும் தனியாக தான் போய் வாங்குவேன் அவளை அவளுக்கு தனியாக தான் வாங்குவா இன்னைக்கு அவளுக்கு எங்கள் குவாலியை காணலையா தேடிக்கிட்டு தெரியா எது குவாலியை காணலையா எங்கே கொண்டு விட்டாளோ கிடச்சா எப்படி காலையிலலாம் புறம்பிட்டு தெரிஞ்சா நான் இப்போ வேற போய் அவள்கிட்ட காய்கறி வாங்க போவோம் வரையான்னு கேட்டால் வரலன்னு தான் சொல்லுவா அதான் நீங்கள் வரையலான்னு கேட்டேங்க்கா ரெண்டு நாளை முன்னாடி பார்த்தேன் ஏதோ கஷ்டப்பட்டு நடந்துக்கிட்டு தெரிஞ்சா ஏன் இங்கே விழுந்துட்டாலா எப்படி ஓ உங்களுக்கு விஷயமே தெரியாதா உமாளுக்கு புருஷன்ன்றிருக்கேன்ல செல்வா செல்வாட்ட பேசின்றியா அதை உமாள்கிட்ட யாரோ சொல்லி கொடுத்துருக்கியாவ யாரோவா யாரோவா ஆமாக்கா ஏதோ நான் சொல்லி கொடுத்த மாதிரி என்கிட்ட கேட்குறிய யாரோவா யாரோவான்னு யாரோ சொல்லி கொடுத்துருக்கியாவ உமா ரெண்டு வரையும் தூக்கி போட்டு சாத்திட்டாலாம் அப்படியா அதனால இந்த ரெண்டு நாளும் செல்வாக்கு பைக்கு வழி நிற்கிற ஆளை காணலையா ஆமாம் பின்ன யாருக்காக இருந்தாலும் கோவம் வரதான் நிற்கா செய்யும் இப்படி பேசிட்டு இருக்கும்போது உமா அடிச்சிட்டு பாலா இருக்கான் அதான் அவன் இவடைய காணல இவளை மூஞ்ச மூடிட்டு கூலிங் கிளாஸ் போட்டு திரிஞ்சா ஓஹோ விஷயம் அப்படி போகுதோ சரி 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 வாங்க இதுல ஏன் நின்னுட்டு பியாசிட்டு இருக்கிறதுக்கு பஸ் ஸ்டாப்ல போய் பஸ் காது இருக்கலாம் வாங்க வாங்க ஆமாம்மா அதுவும் சரிதான் வா என்னவா வா வீட்டுல கிடைக்க விஷயத்தை உங்ககிட்ட சொல்ல மாட்டாளோ ரெண்டரை க்ளோஸ் ஆகுது பேசுறீ அதான் கேட்கும் பேசிப்போம் எடுத்துப்போம் அதுக்காக வீட்டுல நடக்க விஷயங்கள் எல்லாம் எங்க ஷேர் பண்ணியது சும்மா அப்படி பேசிக்கிட்டே தான் ஓ சரி சரி അപിയവകിട്ട പോയി വലി കാട്ടോ ഒര് ഇടമ അലയ വെച്ചു അലയ വെച്ചു കടപേ വരവേണ്ടിയായി പോലെല്ലാം വലിക്കുന്നവള ദൂരം നടന്നു ലക്ഷ്മി യാരും പാത്ര ചൊല്ലിട്ട് പോരലാ പാത്താ നടക്കുതി അപടി പേശ് തവേ ഉണ്ട്ക്കട വേറെ ഒന്നും കിട ஓ அவ்வளோதானா பின்ன நீங்கள் ரெண்டு பேர் பார்த்தா ரொம்ப க்ளோஸ் மாதிரி இருக்குமா அதனால தான் கேட்டேன் வேறு ஒன்றும் இல்லைம்மா ம் அந்த பொம்பளை யார் ஊருக்கு புதுசாக இருக்கு இதுக்கு முன்னாடிக்கு பார்த்த மாதிரி இல்லை ம் யாராக இருக்கா யாருக்க வீட்டுக்காவது வந்திருப்பா அவ்வளோ இருக்கும் யானும் இந்த முன்னாடி பார்த்தது தெரியல ஏக்கா ஆ என்னம்மா சொல் ஒரு விளை இதுக்கு முன்னாடி உங்களை பார்த்ததில்லை புதுசாக இருக்கிறியா யார் கேட்டு வந்தியா அதை ஏமா ஆக்கியா ஆக்கியா காலையில் பத்து மணிக்கு வந்தேன் மணி சாயங்காலம் ஆயாச்சு இன்னும் காணல பார்க்க வந்தாலும் பார்க்கவும் முடியல இந்த ஊருக்கு பார்க்க வந்தியல பார்க்க வந்துட்டு பார்க்க முடியலையா அது யாருக்கா ஏதோ லட்சுமிமா லட்சுமின்னு தான் தெரியும் அவளை பார்க்க வந்தேன் ரெண்டு பேரும் என்ன வழியை மாற்றி விட்டுட்டு ஊரெல்லாம் கறங்கிட்டு இப்போதான் வந்துல உட்கார்ந்து சத்து நேரம் உட்கார்லான்னு லட்சுமியா ஆமா நீங்க இந்த வேலை பார்க்க வந்தியா அது யார் ஒண்ணும் இல்லம்மா அவளுக மாப்பிள்ளைக தங்கச்சிக்கு மூளுக்கு ஒரு பையனை பார்த்து வச்சிருக்கியாவோ பார்த்துக்க வீட்டில் பார்த்தது வேற அந்த குட்டி ஒரு நாள் ஒரு பையனை கூட பைக்கில் வந்து இறங்குச்சி அதை நான் பார்த்தேன் என்னக்கா சொல்றியே அதை பார்த்தனா சரி இந்த லட்சுமிகிட்ட போய் சொல்லி விளக்கலான்னு சொல்லிட்டு வந்தேம்மா எவ்வளோ வழியை மாற்றி விட்டுட்டா பாரு காலெலாம் வலிக்குது ஏக்கா நீங்கள் லட்சுமி தான் தாண்டி தானே வந்திருப்பிய இன்னும்மா பார்க்கல வீல அடா என்னம்மா நீ சொல்லியா லட்சுமி நாளே யாரு நினை தெரியான்னு சொல்லி எவ்வளவு வழிய மாத்தி விட்டுட்டானே நீ இன்னுமா பாக்கலன்னு கேக்கியா யார நம்பதுக்குன்னா இக்க நீங்க வருத்தே படாதுங்க நீங்க வந்த இடம் கரெக்டு தான் எவ்வளவு உங்களை வியானே அலை கழிச்சிருக்கியாளுவ லட்சுமி தானே எங்க ஊர்ல போய் லட்சுமிக்க வீடு யாருன்னு கேட்டாலும் எல்லாரும் சொல்லுவாவ ஏக்கா அப்படி கேட்கத விட பால்கார லட்சுமிக்க வீடு எங்கன்னு கேளுங்க உடனே சொல்லி தருவாவ ஈஸியா உங்களுக்கு கண்டுபிடிச்சிடலாம் சரியா ஓ அப்படியாமா சரி பை பார்த்துக்கிட்டு சொல்லிட்டு போயிடுறேன் இது சொன்னால் ராத்திரி சுவாறு இறங்கம்மா ஓ அப்ப நீங்கள நம்ம கேங் தான் சொல்லுங்க கேங்கு கேங்கெல்லாம் எனக்கு தெரியாதம்மா நீ நம்ம குளுவாருங்க நீங்களாம் சரியா சரிக்கா போவாங்க வந்த சேர்த்து சொல்லிக்கிட்டு போங்க சரியாம்மா பின்ன வாரேன் என்ன சம்மந்தம் என்ன விஷயத்தா அதான் லட்சுமிக மைனியா இருக்கு முழுக்க ஏதோ ஒரு பெரிய இடத்துல சம்மந்தம் பார்த்துருந்துட்டு ரொம்ப பீசிட்டிருந்தா இல்லையா ஆளை சொல்ல மாட்டேன் ஆளை சொல்ல மாட்டேன்னு களையால தான் சொல்லி குழப்புக்கு வந்துருக்கு ஓஹோ ம் விஷயம் அப்படி போகுதோ சரி சரி போட்டு போட்டு ஆனா அக்கா கவனிச்சியலா நியூஸை பரப்பியதில் கலவி நம்மளோட செம ஃபாஸ்ட்டாக இருக்குது ம் பின்ன ஏன் இருக்காது இதெல்லாம் அந்த காலத்து கேமராக்கள் இல்லையா அப்படி தான் இருக்கும் ஆமாம் ஆமாம் உண்மைதான் உண்மைதான் ம் வாங்க பஸ் வருது சரி வா போயிட்டு இரட்டி முன்னாடி வந்துடுவோம் அஜிதா சொல்லவே மறந்துட்டே காலையில் உங்கள் அப்பா ஃபோன் பண்ணியிருந்தாங்க நாளைக்கு நம்ம ரெண்டு பேரையும் அங்கே வர சொன்னாங்க எப்போ போகலாம் நாளைக்கா என்ன திட்டிருந்தி ஏனி கட்டியல அப்பா ஏதாவது சொன்னாங்களா என்ன அச்சுதா நீ வித்தியாசமான பொண்ணா இருக்கா எல்லாரும் அம்மா வீட்டுக்கு போகணும்னா காரணம் கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சு ஓடுவ இது உங்க அப்பாவையே கூப்பிடாவின்னு சொல்லி ஏனி கேட்குறா இல்லை ஏதாவது அர்ஜென்டான விஷயமா இல்லை சும்மா கூப்பிட்டாங்களான்னு கேட்டீங்க அவரு அவரோட பொண்ணை கூப்பிடுறாரு நான் கேட்க முடியுமா அர்ஜென்டா இல்லை சும்மா கூப்பிடுறீங்களா நீ என்ன நினைப்பாங்க அச்சுதா

என்னாச்சுதா நான் சொல்லிகிட்டு இருக்கேன் நீ காது கேட்கற மாதிரி இருக்கா என்னாச்சு என்ன பிரச்சனை யார் என்ன சொன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நான் சும்மா தான் இருக்கேன் வேறே ஒன்றும் இல்லை அப்போயும் இந்த முகத்துல சிரிப்பே வரல ஒன்றும் இல்லைங்க சும்மா தான் இருக்கேன் சும்மா சிரிச்சு சிரிச்சே பாசிட்டிருப்பா வாப்பும் குடி வா அன்னைக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலை இவ்வளோ நேரம் டல்லாகவே இருந்தா இப்போ தான் சிரிச்சா சரி அம்மா சாப்பிட விட்டுவாங்க வா சரி வாரும் அம்மா, பூமாரி, இது ஒரு மேக்ஸ்ல டவுட்னு சொன்னா எடுத்துட்டு 와 இப்ப க்ளியர் பண்ணிரலாம். அதெல்லாம் வேண்டாம். நான் எல்லாம் பாத்துக்கறேன். ஏய், அண்ணி சூப்பரா மேக்ஸ் எல்லாம் செய்வாங்க. நீ எடுத்துட்டு வா அண்ணிட்ட அந்த மேக்ஸ் க்ளியர் பண்ணிட்டு அப்புறமா சாப்டலாம். அதான் வேண்டாம்னு சொல்றீங்களே. நான் என் फ्रेंड्स கிட்ட ஏத்தைய கேட்ட படிச்சுக்கலாம். இப்ப வேண்டாம். என்ன பூமாரி? சவுண்ட் எல்லாம் அதிகமா இருக்கு. என்னாச்சி? ஓஹோ. அப்ப இவ்ளோ நேரம் வாங்கிட்ட இருந்து காலையே நான் இவங்க கிட்ட கணக்கு கேட்கலங்கிறதுக்காக உங்க சொல்லி தந்துட்டு இருந்தாங்களோ ஆ제 தான் நீங்க இப்டியண்ட கேக்றியோ? அண்ணி சொல்லி தந்துட்டடலா உன்ன பத்தி ஒண்ணுமே சொல்லலையாவா? பூமாரி, நீங்க சும்மா இருங்க. நான் 얘 அண்ணன் கிட்ட பேசிட்டு இருக்கேன். இடையில நீங்க வராதீங்க. பூமாரி, என்ன பேசியா? வாயை மூடு. தேவ இல்லம் பேசாத. இல்ல தெரிஞ்சிடுடி பேசலே தெரியாம பேசறேன்னு எனக்கு தெரியல. ஆ, நல்லா கோவப்படு. ம் இவ்வளவு நாள் அது மட்டும் தான் பண்ணாம இருந்தா. அதையும் படு. இனி கொஞ்ச நாள் கழிச்சு அப்படியே சொல்லி தந்து என்ன நீ அடிக்கடி வந்து செய்வா. இப்ப ஆர் பூமாரி என்ன பேசனது என்கிட்ட பேசு. அவளை பத்தி எதுவும் பேசாத?

உனக்கு என்னது தெரியல ஓவரா பேசிட்டு இருக்கீங்க எம்மா நீங்க சும்மா இருங்க ஒண்ணும் பேசல நீங்க சும்மா இருங்க அவ என்ன பேசனா யாது பேசறானே எல்லாம் கேட்டுகிட்டு தான் இருந்தேன் ரொம்ப தான் பேசிட்டு இருக்க அத்த விடுங்க அத்தை ஒண்ணும் இல்ல நம்ம புமரி தானே பேசிட்டு போடு பாரட்டி உன்னை திட்ட கூடாதுன்னு தடுக்குற அவ மனசு எங்க எப்பவும் அவள சந்தேக பார்வையில உன் அப்பனுக்கு பேச்ச கேட்டு பேசற ஓ மனசு நீங்க சும்மா இருங்க அத்த வேண்டாம் அத்தை விடுங்க சின்ன பிள்ளை யாருமா இவளா இவளா சின்ன பிள்ளை

அவைய வீட்டில் இருந்து எடுத்து கொடுத்தது தெரியுமா அந்த துணியை காட்டும்போது இந்த துணி அதுக்கு கூட மிக்ஸ் ஆகி இருந்து நீ சரி ஆசைப்பட்டுட்டே நீ அவைய வீட்டில் எடுத்து கொடுத்த துணியை அப்படியே வாங்கிட்டு தூக்கி தந்தாலே அவ மனசு எங்க வா மனசுங்க அத்த சும்மா இருங்க நானும் நினைச்சிட்டு இருந்தேன் நீ இன்னைக்கு திருந்துவா நாளைக்கு திருந்துவானே இப்படி உங்க அப்ப நீங்க பேச்ச கேட்டு இப்படியே மாறுவான்னு நினைச்சு கூட பாக்கிறாட்டி வண்ண நீ ஒவ்வொரு காலம் அவளை திட்டும் போது அவளுக்கு எவ்வளவு மனசு வருத்தமா இருந்திருக்கான்